நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டெல்லியில. அப்பதான் இவங்க எல்லாம் வந்து என்னோட தங்கியிருக்காங்க. அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பேங்க்ல. திடீர்னு வந்து ஒரு 1990 ஒரு சான்ஸ் கிடைச்சது. வயசை வந்து 31 ஆக்கிட்டாங்க. 31 வயசு ஆக்குறப்போ இல்லை 28 முதல்ல 28 ஆக்குனாங்க. அப்போ பார்த்தா 28 வருஷம் 1 ஆகி போச்சு. இப்போ முடிஞ்சு போச்சுக்கிறவங்க கதை கிடச்சி. அப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே போராடுறாங்க. அப்போ என்ன பண்ணாருன்னா பிபிசிங் வந்து பிரைமரி சேர்ந்தார். இந்த வருஷம் மட்டும் 31 வயசு ஆக்கிட்டார். 1990 மட்டும் 31 வயசு ஆக்குனாங்க. அப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சது. நான் முடிஞ்சது 87 எழுதுறதோட சரி, அடுத்து நான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 1990 எழுதுறேன். நான் நினச்சே பார்க்கல மறுபடியும் எழுதுவேன்ட்டு 3 கேப்புக்கு பின்னாடி புதுசாக புத்தகத்தை எடுத்து படித்து பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல 27 ரேங்க் ஆல்ரெடி அதெல்லாம் வாங்கி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஆகும். இது எதுக்கு சொல்லுன்னா, மனசில் அந்த ஒரு விதையை அப்படியே விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து நடக்கும். ஒரு விதையை போடுற மாதிரி விதையை போட்டு உழைச்சி போட்டுருக்கேன்.